Morning, problem number 1. Draw the isometric view of object shown in figure. Isometric drawing கொடுத்துருக்காங்க, அதோட drawing கொடுத்துருக்காங்க, அதை நமக்கு develop பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஃப்ரண்ட் வியூ, சைட் சைட் ரைட் சைட் வியூ, டாப் வியூ. அதாவது ஃப்ரண்ட் வியூன்றது எஃப்இன்னு ஏற்றாங்க, ரைட் சைட் வியூ ஆர்எஸ்வி, பிளானு, டாப் வியூ தான் பிளானு. ஸோ மூணு வியூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கேட்குறாங்க, ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. இப்போது நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ நமக்கு லெஃப்ட் சைடில் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வரைய போகிறோம். இந்த லென்த்து பாருங்கள் 54 mm, ஓவரால் ஹைட்டு 36 mm. அது மாதிரி இந்த சைடு வியூவில் அதோடய வித்து 36 mm. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் ஒன்று, ஹரிசான்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டிகலாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ஹைட்டை ட்ரா பண்ணி, ஹைட் எவ்வளோ அந்த அளவுக்கு லைன் ட்ரா பண்ணி, ஹைட் வந்து நமக்கு 36 இங்கே தெரிஞ்சு போச்சு. ஹைட்டு 36 ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் வச்சுட்டு 30 degrees மார்க் பண்ணுறோம். அது மாதிரி இந்த சைடில் வச்சுட்டு இங்கே 30 degrees மார்க் பண்ணுறோம். 30 degrees மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இந்த லைனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த சைடில் வச்சுட்டு இந்த லைனை இப்படி இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஹைட்டு 36. ஸோ இதுக்கு பேரலலாக இந்த லைனை இப்படி, சாரி, இதுக்கு பேரலலாக வச்சுட்டு இப்படி இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டன் பண்ணியாச்சு. அது மாதிரி இதுக்கு பேரலில் வச்சுட்டு இந்த லைனை இப்படி எக்ஸ்டன் பண்ணியாச்சு. இந்த லென்த் எவ்வளோ நமக்கு ஃப்ரண்ட் வியூ இங்கே வரணும். ஸோ 54 mm. ஸோ 54 mm மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலில் வச்சுட்டு இந்த லைனை இப்படி ட்ரா பண்ணுறோம். அது மாதிரி இங்கே 36 mm நமக்கு. ஸோ 36 mm இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த லைனுக்கு பேரலில் வச்சுட்டு இப்படி ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த லைனை இதுக்கு பேரலாக வச்சுட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது மாதிரி இந்த லைனை இதுக்கு பேரலாக ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு இப்போது இந்த ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிச்சு. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம இப்போது இதோட வியூஸ் வரைய போகிறோம். அந்த வியூஸ் வரையும் பொழுது எந்த வியூவை கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணால் நமக்கு அந்த ஐசோமெட்ரிக் வியூ ஈஸியாக வரையலான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நம்மளோட ஃப்ரண்ட் வியூ கொண்டாந்து இங்கே ட்ரா பண்ணுறேன். ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ இந்த ஹைட்டு இங்கேருந்து இது வரையும் 12 mm. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரையும் 12 mm இங்கே மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த கேப்பு 18 mm. ஸோ அது மேலே தானே வரும், அதனால் இப்படி பேரலாக வச்சுட்டு இங்கேருந்து 18 mm மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த எட்ஜிலேருந்து இது 18 mm. ஸோ இந்த எட்ஜில் வச்சுட்டு இங்கேருந்து 18 mm மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அது மாதிரி இந்த எட்ஜில் வச்சுட்டு இது 12 mm, இங்கேயும் 12 mm தானே வச்சாச்சு. இப்போது இதுக்கு பேரலாக ஸ்கேலை வச்சுட்டு இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இங்கேயும் 12 mm வச்சுருக்கோம், இங்கேயும் 12 mm வச்சுருக்கோம். இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு மேலே இங்கேருந்து இது 18 mm தானே. ஸோ அந்த 18 mm ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த லைனை வரைஞ்சிட்றேன். அது மாதிரி இந்த லைனையும் நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது 18 mm வரைஞ்சிட்டு இந்த லைனை கொண்டு இதில் கனெக்ட் பண்ணுறோம். ட்ரா இது ஃப்ரண்ட் வியூ நம்ம இப்போது வரைஞ்சிட்டோம். இது டார்க் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு இங்கே ஃப்ரண்ட் வியூவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் வியூவை நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். அப்படியே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. இது மட்டும் எக்ஸஸாக இருக்குது, இதில் சாதிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சைடு வியூ இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். சைடு வியூ ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இங்கேருந்து 12 mm இந்த லென்த் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ தூரத்தில் கனெக்ட் ஆகலன்னு சொல்லலை. இங்கே சொல்லலை அப்படின்னா சேம் இதே 12 mm தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து 12 mm மார்க் பண்ணிக்கிறேன். நல்ல கவனியம், இங்கேருந்து 12 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 12 mm ஆல்ரெடி நம்ம இங்கே லைன் வரைஞ்சிருக்கோம்னா தேவையில்லை. என்ன பண்ணுறேன், இதை இப்படி
கனெக்ட் பண்ணுறேன், வரைஞ்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டையும் சைடையும் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப்பியும் ட்ரா பண்ணணும். டாப்பியும் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இது அப்படியே தூக்கி மேலே வைக்கிறோம். கவனிங்க, இங்கிருந்து இது 12 mm, இங்கே கொடுக்கலன்னு பார்க்கக்கூடாது. இந்த 12 mm தான் இது, இந்த இருக்குல்ல இந்த 12 mm, இந்த 12 mm கேப் தான் இது. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கிருந்து 12 mm, இந்த லைன் எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ இந்த கேப் வந்து இங்கே 18 mm. ஸோ 18 mm இங்கே 12 mm ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஸ்கேலை இதுக்கு பேரலாக வச்சுட்டு இங்கிருந்து நல்ல கவனிங்க, இங்கிருந்து 18 mm, 18 mm ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு அதை எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, டுவோர்ட்ஸ் இந்த லைனுக்கு நேராக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேப் எவ்வளோ நமக்கு, இந்த லைனுக்கு நேராக ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இதே 18 mm, இந்த 12 mm கேப் விட்டு இங்கேருந்து 18 mm லைன் வரைகிறோம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கேப்பு 12 mm, ஃபஸ்ட்டு இங்கேருந்து 12 mm மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து நல்ல கவனிங்க, இங்கிருந்து இந்த 18 mm, 18 mm பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு நேராக இருக்குது. ஸோ இந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி மேலே வச்சுருக்கோம். நமக்கு இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிட்டேன் நான், ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர்ஸ் பாயிண்ட்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இது இங்கேயெல்லாம் இல்லை, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணுறேன். நல்ல கவனிங்க, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வேறு எல்லாம் எங்கேயுமே இல்லை. இதோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். நமக்கு இப்போது நம்மளோட ஆப்ஜெக்ட்டு ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போது தேவையில்லாத நம்ம ட்ரா எரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்டு நம்ம கிடச்சிரும். எப்படின்னு பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நமக்கு இந்த லைன் தேவையில்லை, நம்ம இந்த லைன் தேவையில்லை. இதெல்லாம் டார்க் பண்ணாமனா நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டு ஈஸியாக கிடச்சிச்சு. எப்படின்னு பார்ப்போம், டார்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம நான் டார்க் பண்ணியிருக்கேன். டார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் என்னன்றது கிடச்சிச்சு. இப்போது இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் எரேஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படியே விரும்பினாலும் விட்டுடலாம். எரேஸ் இங்கே நான் எரேஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்போ நம்மளோட டயரா மட்டும் கிளியராக தெரியுன்றதுக்காக நான் இங்கே இதெல்லாம் எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டு கிளியராக நமக்கு கிடச்சிச்சு. இப்போ டைமென்ஷன்ஸ் மட்டும் இதில் பெண்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம டயக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைமென்ஷன்ஸ் பாருங்கள், இது 54 mm. இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே தெரியும், 12 mm. இந்த ஹைட்டு 36 mm, இது 18 அப்படியே காமிச்சிருக்கோம். இந்த சைடியும் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இதில் இந்த ஷேப்பு, இந்த ஷேப் தான் இந்த பாக்ஸ், அதை காமிச்சாச்சு. இதுக்கு இதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கும், அதை ட்ரா பண்ணியிருக்கோம். டாப் வியூ இது அப்படியே திருப்பி இங்கே வச்சோனா அதுதான் டாப் வியூ, அதுவும் ட்ரா பண்ணியிருக்கோம். டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் ஒரு டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வியூவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். தேங்க்யூ.